ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மானத்தை வாங்கிட்டீங்களே அப்படி இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அக்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து போய் வந்து மனுஷன் வந்து பேசியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ரசிகர்களுமே இப்போ வந்து அப்படியே தலையில் வந்து கையை வச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த உலகக்கோப்பையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னா அது வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான். அதுவும் 7 வருஷத்துக்கு பிறகு ரெண்டு டீமும் மோதுறாங்க அப்படிங்கிறப்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி 2021 T20 வேர்ல்டு கப்பில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ வந்து வேர்ல்டு கப் அப்படின்னாலே பாகிஸ்தானால் இந்தியா வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை முறியடித்தாங்க. அதே பாபர் அசாம் தலைமையில், அதுவும் ரிஸ்வான் வந்து நல்லா ஃபார்மில் இருக்க இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவை பாகிஸ்தான் வந்து எதிர்கொள்கிறாங்க. அப்படி இருந்துமே கூட பெருசாக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. 191 10 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. இப்போ இந்திய அணி தரப்புலேருந்து பார்க்குறப்ப ஷர்துல் தாக்கூர் மட்டும் 2 ஓவர் போட்டிருப்பார். அவரை தவிர்த்துட்டு எல்லாரும் 2 விக்கெட்டு, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, ஆளுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி பும்ரா 2 விக்கெட்டு, சிராஜ் 2 விக்கெட்டு, பாண்டியா 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டு. ஸோ சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம பவுலர்ஸ். இதில் வந்து 3 பேர் வந்து போல்டு, பாபர் அசாம் போல்டு, ரிஸ்வான் போல்டு, 2 பேர் தான் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 2 பேரும் போல்டு, 3 பேரில் 4 பேர் இஃப்திகர் அகமதும் வந்து போல்டு, சதாப் கானும் வந்து போல்டு. இப்போ அந்த 4 பேரில் 2 பேரை வந்து பும்ரா போல்ட் ஆக்கியிருப்பார், ஒருத்தரை சிராஜ் போல்ட் ஆக்கியிருப்பார், இன்னொருத்தர் வந்து குல்தீப் யாதவ் வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். அப்போ வந்து படுமட்டமாக வந்து ஆடி பாகிஸ்தான் 191 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆன உடனே வெறுத்து போயிட்டார் நம்ம அக்தர். அக்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை மட்டும் எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க, இந்தியாவை தோற்கடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், சான்ஸே கிடையாது, நமக்கு தான் கப்பு, மற்ற எல்லாரையும் அசால்ட்டாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி பேசியிருந்தார். பட் இப்போ வந்து அக்தர் வந்து பேசும்பொழுது ரொம்ப நொந்து போயிட்டார் மனுஷன். நீங்கள் வந்து ஒரு நல்லா ஆடி ஒருத்தர் கூட வந்து ஒரே ஒருத்தர் பாபர் மட்டும் 50 போட்டு அவுட் ஆகியிருக்காரு. நீங்கள் அவுட் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு டீமில் 4 பேட்ஸ்மேன் வந்து போல்ட் ஆகியிருக்கீங்க, பவுலர் போல்ட் ஆகிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, பேட்ஸ்மேன் வந்து போல்ட் ஆகியிருக்கீங்க, அதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து போக போக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாமல் இந்தளவுக்கு ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டில் 200 கூட உங்களால் வந்து அடிக்க முடியலை. அதுவும் வந்து அகமதாபாத் கிரவுண்டு வந்து பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு தான், இருந்தாலும் உங்களால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, 191 ஆல் அவுட் ஆகிருக்கீங்க. T20 வந்து அடிக்கக்கூடிய ஸ்கோரை போய் ஓடிஐ கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க. உங்களை ரொம்ப நம்பியிருந்த என்ன நீங்கள் வந்து ஏமாத்திருக்கீங்க. ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ரசிகர்களையுமே நீங்கள் வந்து ஏமாத்திருக்கீங்க. ஒரு தோத்தா கூட வந்து அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கணும், ஏதோ முடிஞ்சதை வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் உங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப புவராக இருக்குது. என்ன கேட்டால் இதுக்கப்புறம் நீங்கள் ஆடாமல் நாடு திரும்புறதே நல்லது, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆடியிருக்கீங்க. அதுவும் இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ மோசமாக நீங்கள் ஆடுவீங்கன்னு நான் கனவுல கூட வந்து எதிர்பார்க்கல. டோட்டலாக வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டேன். நான் வந்து மேட்சை பார்த்துட்டு ரொம்ப சுமார் ரொம்ப 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 சுமார் ஆடியிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்தியாவை பார்த்து கற்றுக்கோங்க. அவங்கள மாதிரி நம்மக்கிட்டே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, இருந்து எங்கே தப்பு நடக்குதுன்னு வந்து தெரியலை. அந்த தப்பை தயவு செஞ்சு சரி பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண பாருங்கள். ரசிகர்களையும் எங்களையும் வந்து திரும்ப திரும்ப வந்து ஏமாற்றிக்கிட்டே வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் வந்து அக்தர் வந்து பேசியிருக்காரு. நன்றி.